ஹாய், திஸ் இஸ் மீ ராஜு, திஸ் மீ இஸ் டாக்கிங் டு திஸ் மீ. ஸோ இன்றைக்கி நம்ம பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபார் க்ளோ அண்ட் ஷைன் ஸ்கின் தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும், ஷைனாகவும் இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த 6 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுடைய ஃபேஸ் சூப்பராக மாற்றிடலாம். ஸோ அந்த 6 ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் திங் காலைல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எந்திரிச்சோடனே வந்து நார்மலான ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம். பட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இனிமேல் டெய்லி காலைல எந்திரிங்க ஒரு நல்ல கிளென்சர் வாங்கிக்கோங்க. ஸோ கிளென்சர் வாங்கிட்டு உங்கள் ஃபேஸை வந்துட்டு 3 to 5 minutes வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பரான அந்த கிளென்சரில் வந்துட்டு உங்கள் ஃபேஸை வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் காஃபி குடிச்சிட்டு உங்களுடைய ரொட்டீன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்க போகும்போது ஒரு நார்மலான ஃபேஸ் வாஷ். அந்த ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக இருக்கணும். ஸோ உங்களுடைய ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரியான ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ரேண்டமாக வந்துட்டு ஃபேஸ் வாஷ் வந்துட்டு விளம்பரத்தில் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வாங்காதீங்க. உங்கள் ஃபேஸுக்கு ஏற்றாப்புல ஒரு ஃபேஸ் வாஷ் வாங்கிக்கோங்க. அதை வந்து நீங்கள் குளிக்கும்போது 2 minutes போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா ரின்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரைட் ஃப்ரம் த பாத் 3வது ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல டோனர் வாங்கிக்கோங்க. ஸோ இப்போலாம் வந்துட்டு மார்க்கெட்டில் நிறையா டோனர்ஸ் அண்ட் சீரம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஃபேஸில். ஸோ அதில் ஒரு நல்ல டோனர் ஒரு சீரம் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ ஒரு டோனர் உங்களுக்கு எது செலக்ட் பண்ணுறது தெரில அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வந்துட்டு ரோஸ் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டோனர். அது வந்து ஒரு நேச்சுரல் டோனர், நம்மளுடைய எல்லா ஸ்கின்னுக்குமே வந்து அது செட் ஆகும். ஸோ வந்துட்டு ஒரு ரோஸ் வாட்டர் வாங்கிக்கோங்க. ஸோ அதை நீங்கள் டெய்லியுமே வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். ஸோ டோனருக்கு அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி நல்லா ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, மாய்ச்சரைசர். மாய்ச்சரைசர் ஆயில் ஸ்கின், ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், நார்மல் ஸ்கின், இந்த எல்லா ஸ்கின்னுக்குமே வந்து நீங்கள் பார்த்து வாங்கணும். ஆயில் ஸ்கின்னாக இருக்கிறவங்க ஒரு ஆயில், அதாவது ஒரு ட்ரை ஸ்கின்னுக்கான மாய்ச்சரைசர் வாங்கி போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா, அதில் ஆல்ரெடி நிறைய ஆயில் கண்டென்ட் இருக்கும், உங்கள் ஃபேஸில் நிறைய ஆயில் இருக்கும். ஸோ உங்கள் ஃபேஸை வந்து ரொம்பவே வந்து டல்லாக காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கின்னுக்கு ஏற்றப்பல மாய்ச்சரைசரை பார்த்து செலக்ட் பண்ணி வாங்குங்க. மாய்ச்சரைசருக்கு அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி 5வது ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, சன்ஸ்க்ரீன். ஸோ சன்ஸ்க்ரீன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஃபேஸில் வந்து ஒரு நல்ல லேயர் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ தட் நம்ம வெளியே போகும்போது பொல்யூஷன், டஸ்ட் பார்ட்டிகல், சன் ரேஸ், யூவி ரேஸ் இதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேஸை வந்து ரொம்பவே நல்லாவே வந்து பார்த்துக்கும். ஸோ கண்டிப்பாக வெளியே போகும்போது சன்ஸ்க்ரீன் மறக்காமல் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஸோ சன் ப்ரொடெக்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கும் இல்லையா, ஸோ SPF வந்து 30, 40, 50 சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி நான் வந்து ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 6வது ஸ்டெப்பு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி எக்ஸஃபோலியேட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பிங். இது ரெண்டுமே வந்துட்டு வீக்லி நீங்கள் ட்வைஸ் இல்லைனா வந்துட்டு த்ரைஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ எக்ஸஃபோலியேட் இல்லை ஸ்க்ரப்பிங் ரெண்டுமே வந்துட்டு கிட்டத்தட்ட சேம் தான், பெரிய எந்த வித்தியாசமும் இல்லை. ஸோ இதை நீங்கள் வந்து வீக்லி த்ரைஸ் இல்லை ட்வைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸுக்கு வந்து ரொம்பவே நல்ல பெனிஃபிட் இருக்கும். ஸோ அதோடைய பெனிஃபிட் நான் ஆல்ரெடி என்னுடைய சேனலில் வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ கீழே வந்துட்டு லிங்க் கொடுக்குறேன், மேலே கார்டிலையும் வந்துட்டு வீடியோ கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் போய் அதோட பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன 6 ஸ்டெப்ஸ். இந்த 6 ஸ்டெப்ஸை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுடைய ஸ்கின் ரொம்பவே க்ளோவாக இருக்கும், ரொம்பவே ஷைனாக இருக்கும். ஸோ என்னோட ஸ்கின் கூட வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தான் மாறிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஸ்கின் கேர் ரொட்டின் கொஞ்சம் நல்லாவே ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இந்த ரொட்டின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். இந்த ஆட் ஆன் வந்து ரெண்டே ரெண்டு என்ன அப்படின்னா, நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம். ஸோ இந்த ரெண்டுத்தை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து நம்ம லைஃப்பில் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல சாப்பாடு, நியூட்ரிஷன்ஸை, நல்ல தூக்கம், ஸ்கின் கேர், இந்த ரொட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோ வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ண பார்க்க முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம எல்லாருமே ஒரு ப்ராப்பர் ஸ்கின் கேர் ரெவல்யூஷனை நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணலாம். பாய்.